தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரெஸ்ட்டு ஃப்ரீ, டெய்லி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ, டெய்லி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ. எந்தெந்த டைம் எப்பப்போ கொடுப்போம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸை பார்க்க, திருக்குறளை சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துள்ள நாடு எது? திருக்குறளை சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துள்ள நாடு எது? அமெரிக்கா கிடையாது, ரஷ்யா கிடையாது, ஜப்பான் கிடையாது. உருசிய நாட்டில் தான் திருக்குறளை வந்து சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சுருக்காங்க. உருசிய நாட்டில், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ். திருக்குறளை சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துள்ள நாடு உருசியா. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். சந்திரன் ஸ்வர்கி, சந்திரன் ஸ்வர்கி என்பவரால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? அதாவது ஏற்கனவே நம்ம வந்து சடைப்பவல்லர் கம்பரை ஆதரித்தார் அப்படின்னு போன புது தமிழில் படித்தோம். இந்த புது தமிழில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, சந்திரன் ஸ்வர்கி அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தரை ஆதரிச்சிருக்கார். அந்த புலவர் யாருன்னா புகழேந்தி புலவர். சந்திரன் ஸ்வர்கி என்பவரால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? புகழேந்தி புலவர். சந்திரன் ஸ்வர்கி என்பவரால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? புகழேந்தி புலவர். சந்திரன் ஸ்வர்கி என்பவரால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? புகழேந்தி புலவர். ஓகே, அடுத்து அமர் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? உட்கார் வராது, அமருதல் வராது, விரும்புதல் வராது. அதாவது அகர முதலில் உள்ள பொருள் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து விருப்பம் அப்படிங்கிறது வரும். இது வந்து சரியான விடையாக இங்கே இருக்குது. சரியா, அமர் அப்படின்னா விருப்பம் அப்படிங்கிறது அகர முதலிப்படி பொருள். சரியா, அடுத்து பாருங்க. வருவன பாண்டியன் அவைப்புலவர் என்ற சிறப்பு பெற்றவர் யார்? வருவன பாண்டியனின் அவைப்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெற்றவர் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர் தான். சந்திரன் ஸ்வர்கி வந்து புகழேந்தி புலவரை ஆதரித்தார். அதே மாதிரி வருவன பாண்டியனோட அவைப்புலவராக சிறப்பு பெற்றவர் யாருன்னா புகழேந்தி புலவர் தான், அவைப்புலவராக இருந்திருக்கார். அடுத்த க்வெஸ்சன், திருவிக்கா அவர்களோட தாயார் பெயர் என்ன? திருவி கல்யாண சுந்தரம் பிள்ளை இருக்கார்ல, அவருடைய தாயார் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்னம்மாள். திருவிக்கா அவர்களுடைய தாயார் பெயர் என்ன? சின்னம்மாள். ஓகே, அடுத்து நாவாய் அப்படிங்கிறக்கு அகர முதலி கண்டு பொருள் கூறுக. நாவாய் அப்படின்னா மரக்கலம். நாவாய் அப்படின்னா மரக்கலம். நாவாய் என்பதன் பொருள் மரக்கலம். நீதி வராது, நிலவு வராது, துன்பம் வராது. நாவாய் அப்படிங்கிறது மரக்கலம். இது நம்ம சமச்சீர் புக்லேயே இருக்கு. சரியா, இது ரிப்பீட்டடாக கேட்டது தான். இருப்பொருள் தருக. திங்கள் அப்படிங்கிறது என்னதான் சொல்லியிருக்காங்க? கிழமை வராது, நாள் வராது, சூரியன் வராது. திங்கள் அப்படிங்கிறது மாதம். இருப்பொருள் தருகல்ல, திங்கள் அப்படிங்கிறது என்னது? மாதமாக வருது. சரி, ஓகே. அடுத்து யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினால் யார் யாரிடம் கூறியது? அதாவது யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினால் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? சிவபிரான் மன்னனின் அவைப்புலவர்களிடம் கூறியது. அதாவது சிவபிரான் மன்னன் இருக்கார்ல, அவர் வந்து அவைப்புலவர்களிடம் கூறியது. யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினான், யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினான் அப்படின்னு சொல்லி யார் யாரிடம் கூறியிருக்காங்க? சிவபிரான் மன்னனின் அவைப்புலவரிடம் கூறியது. சிவபிரான் மன்னன் அவைப்புலவரிடம் கூறியது. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, இந்த தொடரை யாரை சுட்டும், இந்த தொடர் வந்து யாரை சுட்டும்? தென்னவன் குல தெய்வம். தென்னவன் குல தெய்வம் இப்படிதான் ஒரு தொடர் கொடுத்துருவாங்க. இது யாரை சுட்டும்னு கேட்டிருப்பாங்க. அது யாரை சுட்டும் அப்படின்னா, தென்னவன்னொடனே நீங்கள் பாண்டியன் தான் போடுவீங்க, அது வராது. உமையம்மை வராது, நக்கீரர் வரமாட்டாங்க, சோமசுந்தரர் வந்துடுவார். நம்ம புக்கில் இருக்கு தென்னவன் குல தெய்வம் யாருன்னா சோமசுந்தரர். தென்னவன் குல தெய்வம்னு யாரை சொல்கிறாங்க இங்கே இந்த தொடரில்? சோமசுந்தரம், சோமசுந்தரம். அடுத்து சரணாங்கலை, சரணாங்கலை. இதை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரண் கூட்டல் நாங்களே. சரணாங்களே எப்படி பிரிப்போம்? சரண் கூட்டல் நாங்களே, சரண் கூட்டல் நாங்களே. அடுத்து இந்திய அரசு பிப்ரவரி 18, 2006 யாருடைய நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டது? இந்திய அரசு வந்து பிப்ரவரி 18 2006 சரியா, 2006 வெளியிட்டதை கேட்குறாங்க. ஸோ இந்திய அரசு பிப்ரவரி 18, 2006 யாருடைய நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டது? ஊவே சுவாமிநாத ஐயர், இவருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டது. ஊவே சுவாமிநாத ஐயருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கு பிப்ரவரி 18, 2006. ஓகே, அடுத்து பாருங்க. இசைத்தமிழ் கலம்பகம் எத்தனை இசைப்பாக்களை கொண்டது?
இசைத்தமிழ் கலம்பகம் அப்படிங்கிறது 303 இசைப்பாக்களை கொண்டது. இசைத்தமிழ் கலம்பகம் அப்படிங்கிறது எத்தனை இசைப்பாக்களை கொண்டது? 303 அப்படிங்கிற இசைப்பாக்களை கொண்டது. 303 அப்படிங்கிற இசைப்பாக்களை கொண்டது. ஓகே, அடுத்து கதை விளையாட்டு கைவேலை பற்றிய 29 பாடல்களை கொண்டது எது? வரிசை அறிதல், கதை விளையாட்டு கைவேலை போன்ற 20 அதை பற்றிய, அதாவது கதை விளையாட்டு கைவேலை இதை பற்றிய 29 பாடல்களை கொண்டது வரிசை அறிதல். 29 பாடல்களை கொண்டது என்னது? வரிசை அறிதல் அப்படின்னு சொல்லுவோம். வரிசை அறிதல் இது நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பெருஞ்சித்திரனார் கேள்வியை பற்றி கண்டிப்பாக வந்துடுது. பெருஞ்சித்திரனாரின் தமிழ் உணர்வு பாடல்கள் 3 தொகுதிகளாக வெளிவந்த நூல் எது? கனிச்சாறு. இது நம்மளுக்கு தெரியும், பெருஞ்சித்திரனாரோட தமிழ் உணர்வு பாடல்கள் 3 தொகுதிகளாக வெளிவந்தது, அந்த நூலோட பேர் என்ன? கனிச்சாறு. சரி, அடுத்து பாருங்க. அறிந்தானை ஏத்தி அறிவாங்கிருந்த சிறந்தார்க்கு செல்வன் உணர்ப்ப சிறந்தார், சிறந்தமை ஆராய்ந்து கொண்டு. இந்த அடி எதில் இடம்பெற்று, அதாவது இந்த அடியோட வெண்பா என்னன்னு கேட்டிருக்காங்க. எதில் இடம்பெற்றுன்னு கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெண்பா என்னன்னு கேட்டிருக்காங்க. அறிந்தனை ஏத்தி அறிவாங்கறிந்து சிறந்தாருக்கு செல்வன் உரைப்ப சிறந்தார் சிறந்தமை ஆராய்ந்து கொண்டு. இதோட சரியான பதில் எதுன்னா நேரிசை சந்தியல் வெண்பா. எந்த வெண்பால வரும் இந்த அடி? நேரிசை சந்தியல் சிந்தியல் வெண்பா. எந்த வெண்பால வரும்? நேரிசை சிந்தியல் வெண்பா. ஓகே, அடுத்து பாருங்க. கோட்டு மரம் பீற்றல் குடை என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? கோட்டு மரம் பீற்றல் குடை அப்படின்னு ஒருத்தர் பாடல் வரியை பாடியிருக்காரு. அழகிய சொக்கநாத புலவர். இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ். கோட்டு மரம் பீற்றல் குடை, கோட்டு மரம் பீற்றல் குடை என்ற பாடல் வரியை பாடினது யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர். அடுத்து திருக்குறளுடன் பெரிதும் தொடர்புடைய எண் எது? 7. திருக்குறளுடன் பெரிதும் தொடர்புடைய எண் எது? 7. 7 அப்படிங்கிறது திருக்குறளுக்கும் 7க்கும் ரொம்ப பெரிய சம்பந்தங்கள் நிறையா வரும். அது கூட திருக்குறளை பற்றி நான் வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பேங்க்ஸ் மாதிரியே நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, சரியா? அடுத்து கதை மாந்தரின் வடசொற் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய பெருமைக்குரியவர் யார்? அதே கதை மாந்தரோட வடசொற் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய பெருமைக்குரியவர் கம்பர் தான், சரியா? கதை மாந்தரோட வடப்பெயர்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து தொல்காப்பியத்தோட நெறிப்படி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தமிழ்படுத்தி நம்ம சொல்லிட்டாரு. ஸோ அந்த பெருமைக்குரியவர் யாருன்னா கம்பர், சரியா? அதுக்கடுத்து பாருங்க, திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல் எது? திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல் குற்றால குறவஞ்சி. திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல் எது? குற்றால குறவஞ்சி. திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல் எது? குற்றால குறவஞ்சி. ஓகே, அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். இதுல வந்து எதுகையே கூறுக, எதுகை எதுல வந்திருக்கு அப்படின்னா மிகுதி தகுதி அப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்டே வந்தனால நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்க தேவையே இல்லை. எதுகை தானே கேட்டிருக்காங்க, ஒரு அடி கொடுத்துட்டாங்க பாடல்களோட அடிய, அதுல வந்து நம்ம எதுகை சொற்களை எடுத்து சொல்ல சொல்லியிருக்காங்க, அதாவது ஆப்ஷன் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். எதுகை என்ன இதுல வருதுன்னா மிகுதி தகுதி அப்படிங்கறது எதுகை வருது. ஆப்ஷன் ஏ சரியான பதில், சரியா? அடுத்து பாருங்க, தலைக்கு சரியான கூற்று எவை? அதாவது தலைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? முதன்மை சிரம். தலைக்கு அப்படிங்கறத என்ன சொல்லுவோம்? முதன்மை சிரம். தலைக்கு அப்படிங்கிற ஒரு கூற்று என்ன? முதன்மைன்னு சொல்லுவோம், சிரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து களிறு என்பதன் பொருள் என்ன? களிறு அப்படின்னா யானை. களிறு என்பதன் பொருள் என்ன? யானை. களிறு என்பதன் பொருள் என்ன? யானை. ஓகே, அடுத்து பாருங்க, அகர வரிசையில் எழுதுக. தகரம் தங்கம் தச்சர். கரெக்டா எழுதிக்கோமா? தகரம் தங்கம் தச்சர். அகர வரிசையில நம்ம கரெக்டா எழுதி, மீதி எல்லாம் மிங்கிளா இருக்கு பாருங்க. தகரம் தங்கம் தச்சர் இதை வந்து அகர வரிசையில எழுதியிருக்கோம். அடுத்து எதிர்ச்சொல் தருக. புகழ் அப்படிங்கறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? பழி. புகழ் அப்படிங்கறக்கு எதிர்ச்சொல் என்ன? பழி. இந்த ஆப்ஷன்ல நீங்க கண்டுபிடிக்கணும், சரியா? கொடுக்காத சொல்லக்கூடாது, கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இந்த 4 கொடுக்கப்பட்ட 5 இல்லைன்னா 4 ஆப்ஷன்ல நம்ம கரெக்டானது ஷேர் பண்ணணும். புகழ் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது?
களி. ஓகே, சரியான பதில் களி. தென்னிந்திய நல உரிமை சட்டம் என்ற அரசியல் கட்சி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? தென்னிந்திய நல உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி, தென்னிந்திய நல உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு அரசியல், நிறைய கட்சிகள் இருக்கு, அதில் தென்னிந்திய நல உரிமை சட்டம் அப்படிங்கிற கட்சி வந்து எப்போ துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1915. இந்த 1915 தான் இந்த கட்சி வந்து துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 1915. ஓகே, அடுத்து பாருங்க. சென்னை மாகாண தமிழ் சங்கம் 24/12/1940 நடந்த மாநாட்டில் நாவலர் பட்டம் பெற்றவர் யார்? வேங்கடசாமி நாட்டார், இவர் தான் வந்து நாவலர் பட்டம் பெற்றாரு. சென்னை மாகாண தமிழ் சங்கம் வந்து 24/12, அதாவது டிசம்பர் மாதம் நடந்திருக்கு, 24 டிசம்பர் 1940, சுதந்திர கழகத்துக்கு முன்னாடியே ஒரு மாநாடு நடந்திருக்கு, அதில் வந்து நாவலர் பட்டம் வந்து பெற்றிருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, செல்லப்பா வரமாட்டாங்க, தொல்காப்பியர் அப்போ இருந்திருக்க மாட்டாங்க, தொல்காப்பியர்லாம் வந்து சங்ககால புலவர்களில் வந்துருவாங்கனார். ஏன்னா அவங்கள பழமையே நிறையா தொல்காப்பியர்கள் இருக்காங்க, அதே மாதிரி அவையால் நிறையாவே இருப்பாங்க, கம்பரில் நிறைய கம்பர் இருப்பாங்க. ஸோ சங்ககாலம், கடைக்காலம், இடைக்காலம் இந்த மாதிரிலாம் வருவாங்க. சரியா சார், வரதராஜன் வரமாட்டாங்க. வேங்கடசாமி நாட்டார் தான் சென்னை மாகாண தமிழ் சங்கத்தில் 24/12/1940 நடந்த மாநாட்டில் நாவல பட்டம் வாங்கியிருக்காரு. வேங்கடசாமி நாட்டார் நாவல பட்டம் வாங்கினது, வேங்கடசாமி நாட்டார். சரி, அடுத்து பாருங்க. செயலுக்குரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை, இவர் தான் செயலுக்குரிய ஒரு எதுகை மோனை அப்படிங்கிறத ஒரு உரைநடைக்குள்ள கொண்டு வந்தவர். ராபி சேதுப்பிள்ளை பத்தி, வீரமாமுனிவர் பத்தி அதிகமா வந்து க்வெஸ்சன்ஸ் வரும். சரியா, அதை பார்த்துக்கோங்க. ராபி சேதுப்பிள்ளை, இது வந்து ஈ வரும், ஈ ரா அப்படி வரும், அதான் சரியான ஸ்பெல்லிங்கு. ஓகே, செயலுக்குரிய எதுகை மோனையை பத்தி உரைநடை, செயலுக்குரிய எதுகை மோனைய என்பனவற்றை என்ன பண்ணார்னா உரைநடைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்படி கொண்டு வந்தவர் தான் ராபி சேதுப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ராபி சேதுப்பிள்ளை பத்தி இன்னொரு ஒரு முக்கியமானது, ராபி சேதுப்பிள்ளையின் உதிர்ந்த ஆராய்ச்சி பெரு நூலாகும், ஒப்பற்ற ஆராய்ச்சி கருவூலமாகவும் திகழும் நூல் எது? அதாவது அவருடைய அந்த நூல் இருக்குல்ல, அந்த நூல் வந்து பெரிய ஆராய்ச்சி நூலாகவும் ஒரு கருவூலமாகவும் நம்மளுக்கு திகழுது அப்படின்னா, அந்த நூல் எதை சொல்லுவாங்கன்னா தமிழகத்துல தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்னு அவர் எழுதின நூல் தான். ராபி சேதுப்பிள்ளை எழுதிய தமிழகம் ஊரும் பேரும் அப்படிங்கிற நூல் ஆராய்ச்சி பெருநூலாகவும் ஒப்பற்ற ஆராய்ச்சி கருவூலமாகவும் திகழுது. அடுத்து, கவியோகி என போற்றப்பட்டவர் யார்? கவியோகி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சுத்தோந்த பாரதியாரை தான் சொல்லுவாங்க. கவியோகி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? சுத்தோந்த பாரதியார், அவங்கள தான் வந்து கவியோகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து உள்நாட்டு மொழிகள் எவை, அதாவது உள்நாட்டு மொழிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இதெல்லாமே வந்துடும், உள்நாட்டு மொழிகள்ல வந்துடும். உள்நாட்டு மொழிகள்னு எதை சொல்லுவோம்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இது எல்லாமே உள்நாட்டு மொழிகள் அப்படிங்கிற பட்டப்பெயர்லாம் அழைக்கப்படுது. கீழ்கண்டவற்றில் கம்பர் இயற்றாத நூல் எது? கம்பர் வந்து சரஸ்வதி இருந்தாதே, திருக்கை வழக்கம், சிலை எழுவது இதெல்லாம் கம்பர் இயற்றியதுதான். எது கம்பர் இயற்றாதது அப்படின்னா வில்லி பாரதம் அவர் இயற்றல, வில்லி பாரதம் அவர் இயற்றலைன்னா அப்ப அதுதான் இங்க சரியான பதில். ஏன்னா அவங்க கேட்டது கம்பர் இயற்றாத நூல், அந்த கேள்வியை தான் நம்ம கவனிக்கணும். சரியா, நம்ம கம்பர்னு பார்த்தோன்னே வேமா சிலை எழுவத ஏ ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணிடுவோம், ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க, பாலகாண்டத்து ஆற்று படலத்தில் எந்த நதியின் வரை கூறப்பட்டது? அதாவது எந்த நதியை பத்தி கூறப்பட்டிருக்கு பாலகாண்டத்தோட ஆற்று படலத்துல? சரையும் நதி, இது ரிப்பீட்டடா கேட்டது, இது வந்து ரீசெண்டா கேட்கல, ஒரு 4 இயர்ஸ் பேக்ல வந்து இது வந்து கேட்டிருக்காங்க அந்த க்வெஸ்சன். பாலகாண்டத்து ஆற்று படலத்துல எந்த நதி வந்து அதிகமா கூறப்பட்டிருக்கு, அதாவது கூறப்பட்டிருக்கு அப்படின்னாலே சரையும் நதியை தான் கூறப்பட்டிருக்கும் ஆற்று படலத்துல. பாலகாண்டத்துல சரையும் நதியை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சரியா, அழகிய சொக்கநாத புலவரோட காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிபி 19ஆம் நூற்றாண்டு. அழகிய சொக்கநாத புலவரோட காலம் எது? 19ஆம் நூற்றாண்டு, கிபி 19ஆம் நூற்றாண்டு. ஓகேவா, அடுத்து வந்து திருமூலர் இயற்றிய நூல் எது?
திருமூலர் இயற்றிய நூல் வந்து திருமந்திரம். திருமூலர் இயற்றிய நூல் இது திருமந்திரம். இவ்வளோ ஈஸியாக இப்போ கேட்கறது இல்லை, இது முன்னாடி கேட்டது இருந்தாலும் நான் அதையும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொடுத்துட்டேன். திருமூலர் இயற்றிய நூல் எது திருமந்திரம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஓகேயா. அதுக்கடுத்து இந்நிலை எப்படி பிரிக்கலாம், பிரித்தறிய இனிமை கூட்டல் நிலை. நல்லா ஞாபகம்ச்சுக்கோங்க, இந்நிலை அப்படிங்கிறத எந்த எப்படி நம்ம பிரிக்கணும்னா இனிமை கூட்டல் நிலை அப்படின்னு பிரிக்கணும். தவறாக பிரிச்சிடாதீங்க, ஈ கூட்டல் நிலை அப்புறம் இனி கூட்டல் நிலை இன்ற கூட்டல் நிலையெல்லாம் பிரிச்சிடாதீங்க. இந்நிலை அப்படிங்கிறது இனிமை கூட்டல் நிலை, இந்நிலைங்கிறது இனிமை கூட்டல் நிலை, ஓகே. அடுத்து பாருங்க, ஏதம். ஏதம் அப்படின்னா என்ன பொருள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதம்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம், சரியான அகர முதலி பொருள். ஏதம் அப்படிங்கிறது துன்பம். வேற ஒவ்வொரு பாடல்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ற மாதிரி அதில் வந்து சொற்களோட பொருட்களை நம்ம மாற்றலாம். ஆனால் சரியான அகர முதலி ஒரு நேரான அகர முதலி சொல்ல அப்படின்னா பொருள் கூறுகளை கேட்பாங்க. ஏதம் அப்படின்னா வந்து உங்களுக்கு துன்பம் அப்படின்னு அர்த்தம், ஓகே. கழிவிறக்கம் கொள்ளார் கதல்வு ஆளார் கோபம் என்னும் பொருள் என்னும் பொருள் என்ன. அதாவது இதில் வந்து பொருள் என்ன அப்படின்னா கதல்வு அப்படிங்கிறது தான் இதில் பொருளே வந்து முக்கியமானது. ஸோ அதனால நம்ம அதை தான் ரவுண்ட் பண்ணணும். நீங்கள் அந்த மற்ற கழிவிறக்கம் இதெல்லாம் வந்து தேவையில்லை, இதில் முக்கியமான பொருளே அந்த கதல்வு தான். அதனால கதல்வை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா, அதாவது ஷேர் பண்ணுறோம், ஓகே. அடுத்து பாருங்கள், உரைத்த இவற்றின் இலக்கண குறிப்பு என்ன. உரைத்த அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்ன. இறந்த கால பெயரச்சம். உரைத்த அப்படின்னா இறந்த கால பெயரச்சத்தில் வரும், உரைத்த இறந்த கால பெயரச்சம். அடுத்து மரபு தொடர், கை கொடுத்தான். இது என்ன, இது மரபு தொடர் தருக. கை கொடுத்தான் அப்படின்னா அது வந்து என்ன பொருள். கை கொடுத்தான் அப்படின்னா காலத்தில் உதவினான் அப்படின்னு அர்த்தம். மரபு தொடரை பொறுத்தளவு கை கொடுத்தான் அப்படிங்கிறது கையை கொடுக்கறது இல்லை. மரபு தொடர்களில் கை கொடுத்தான் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. காலத்தில் உதவினான், இவன் தக்க சமயத்தில் உதவுறாங்களே. ஸோ அதுதான் வந்து கை கொடுத்தல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, கை கொடுத்தான், ஓகே. அடுத்து இலக்கிய பேரறிஞர். இலக்கிய பேரறிஞர் அப்படிங்கிற பட்டம் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ராபி சேது பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. ஈரா அப்படின்னு வரும், பி சேது பிள்ளை அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இலக்கிய பேரறிஞர் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ராபி சேது பிள்ளை. இலக்கிய பேரறிஞர்ங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராபி சேது பிள்ளை, ஓகே. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாரு, திரு வி கல்யாண சுந்தரம் பிள்ளை. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாரு, திரு வி கல்யாண சுந்தரம் பிள்ளை. அதாவது மனித வாழ்க்கையும் காந்தியடிகளுங்கிற நூல் எழுதுனது திரு வி கல்யாண சுந்தரம் பிள்ளை. அதுக்கடுத்து பாருங்க, அதோட லாஸ்ட் க்வெஸ்சன், வையாபுரி பிள்ளையின் சா வையாபுரி பிள்ளையின் வீட்டில் இருந்த முதல் நூலகத்தில் இருந்த புத்தகங்களோட எண்ணிக்கை. அவர் எவ்வளோ புத்தகங்கள் வச்சுருக்காங்கன்னா 2943 புத்தகங்கள் வச்சுருக்காரு. நம்ம வீட்டில் எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ புக்ஸ் வந்து அதிகமாக படிக்க படிக்க நமக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து குழந்தையிலேருந்து பெரிய ஆளுக வரைக்கும் எப்பயுமே படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அதனால் புக்கு படிக்கிறதுக்கு வயசு அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சா வையாபுரி பிள்ளை அப்படிங்கிறவரோட வீட்டில் வந்து நூலகத்தில், வீட்லேயே சில பேர் லைப்ரரி மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்களா, அதில் நூலகத்தில் எவ்வளோ புத்தகங்களோட எண்ணிக்கை இருந்திருக்கு அப்படின்னா 2943 புத்தகங்களோட எண்ணிக்கை இருந்திருக்கு, ஓகே. அடுத்த கிளாஸ் போய் கவனிங்க. சுவாமிநாத ஐயர் அவர்களின் வரலாறான என் சரிதம் அப்படிங்கிற தொடர் என்னும் தொடர் எந்த ஆண்டு புத்தக வடிவமாக்கப்பட்டது 1950. ஊவேசா சுவாமிநாத ஐயருடைய வரலாறு வந்து என் சரிதம் அப்படிங்கிற பேரில் ஒரு தொடரை எழுதினார். அந்த தொடர் வந்து எப்போ புத்தகமாச்சு அப்படின்னா 1950 புத்தக வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேது பிள்ளையை, அதாவது ராபி சேது பிள்ளையை என்ன சொன்னாங்கன்னா செந்தமிழுக்கு சேது பிள்ளை என அழைத்து பாராட்டியவர் யார். ராபி சேது பிள்ளை இருக்கார்ல, அவரை வந்து செந்தமிழுக்கு சேது பிள்ளை என அழைத்து பாராட்டி வருகிறார்னா சுத்தானந்த பாரதியார். சுத்தானந்த பாரதியார் தான், சுத்தானந்த பாரதியார் தான் ராபி சேது பிள்ளைய செந்தமிழுக்கு சேது பிள்ளை என்று அழைத்து பாராட்டினார் சுத்தானந்த பாரதியார். அடுத்து ஒர்க்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன, தளர்ச்சி. ஒர்க்கம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன, தளர்ச்சி, ஓகே. தளர்ச்சி இதெல்லாம் ரிப்பீட்டடா வர்றது ஒர்க்கம் அப்படிங்கிற பொருள்லாம்.
பண்டைய தமிழரின் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிர் மாண்பு, அற உணர்வு முதலியவற்றை எந்நூல் மூலம் அறியலாம். அதாவது நம்ம பண்டைய தமிழர்களுடைய இல்வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருந்துச்சு, மகளிர் எப்படி இருந்தாங்க, மாண்புகள், அற உணர்வுகள், இதெல்லாம் வந்து எந்த மாதிரிலாம் கடைபிடித்தாங்க, இது எல்லாத்தையும் எந்த நூல் மூலமாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா குறுந்தொகை அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. கொல்லும் குடக குவடு குவடரத்திலேயே என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தர். கொல்லும் குடக குவடூரத்துடைய என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தர். ஓகே, அடுத்து பாருங்க. ராமலிங்க சுவாமிகள் சமரச கோயிலை எங்கு அமைத்தார்? ராமலிங்க சுவாமிகள் வந்து சமரச கோயிலை வந்து வடலூர்ல அமைச்சாரு. ராமலிங்க சுவாமிகள் வந்து சமரச கோயிலை எங்க அமைத்தாரு? வடலூரில் அமைத்தார். ஓகே, கூணல் இளம் பிழை முடித்த வேணி அலங்காரர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? குற்றால குறவஞ்சியில தான் இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கும். கூணல் இளம் பிழை முடித்த வேணி, கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் என்ற பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்கு? குற்றால குறவஞ்சி. ஓகே, அடுத்து பாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர் எங்க பிறந்தாருன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்திருக்காரு. ஓகேயா, ஒவ்வொரு